பொண்ணை நேர்ல தான் பார்க்கல. போட்டோலயாவது பாரு. மா அதெல்லாம் வேணாமா? அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நாளைக்கு அந்த பொண்ணை பத்தி யாரும் குறை சொல்ல கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் அம்மா பார்த்தா போதும். அதெல்லாம் சரிப்பா. நீ வார்த்தையை மீற மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் ஏன் திருப்திக்காவது பாரு. இந்தா பாத்தியா, எங்க அத்தை உனக்கு எவ்வளவு அழகான பொண்ணா பாத்திருக்காங்கன்னு. அந்த ஆனந்தி எல்லாம் இந்த பொண்ணு பக்கத்திலே வர முடியாது தெரியுமா? இந்த நேரத்துல எதுக்கு அவளை பத்தி இழுக்கற? கல்யாணம் எப்பமா வைக்கலாம்னு இருக்கீங்க? அடுத்து வர நல்ல முகூர்த்தத்திலே வச்சிரலாம்னு இருக்கோம்டா. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் அதுக்கு ரெடியா இருக்காங்களா? ஆ, அவங்க நாளைக்கே கல்யாணத்தை வைக்கிறதா அந்த கூட ரெடிங் தான் சொல்லிருக்காங்க. அவசரப்படாம கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்ல. ஏ இல்லமா, இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா. நம்ம தடபுடலாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, சிம்பிளா தான் பண்ண போறோம். அதையும் தள்ளி போட்டுக்கிட்டு. அதான் அப்பவே சொன்னேன், ஊர் கூடி அவன் கல்யாணம் நின்னு இருக்கு. அதே மாதிரி ஊர் கூடி நடத்தி காட்டினாதானே நம்ம குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்கும். ஆமா ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில எந்த காரணத்துக்காகவும் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆமா அத்த, அப்புறம் யார் மனசு எப்படி மாறும்னு யாருக்கு தெரியும்? தச்சனி நீ சுமார் அதான் வருண் யோசிச்சுட்டு இருக்கான்ல. வருண் யோசிக்கிட்டோன்னு நீங்க பாக்குறீங்க, மறுபடியும் அத்த தப்பான முடிவுக்கு போக கூடாதுன்னு நான் பாக்குறேன். இப்பத்தானே கொஞ்சம் முன்னாடி மாதா பிதா குரு தெய்வம்னு புலம்புனீங்க. தர்சயினி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்பத்தானே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம், மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா அலைய சொல்றீங்களா? என்ன வருண், நீ என்ன சொல்ற? என்னால யாரும் தப்பான முடிவை எடுக்க வேண்டாம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஏற்பாடு பண்ணுங்கம்மா. என்னமா ஆனந்தி, லிஸ்ட் போட்டுட்டு இருக்காப்ல இருக்கு? என்ன கல்யாண செலவு கணக்கு போடுறியா? இல்லத்த, இந்த மாசம் செலவு தான் பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் செலவு கண்ணா பின்னாலே கூடிக்கிட்டே போகுது. அது ஒண்ணு இல்ல ஆனந்தி, ஆள் கூட இருக்கும் இல்லையா? அதான் அண்ணி, ஒண்ணு கவலைப்படாதீங்க அண்ணி, சரவண வேலை தேடிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, குடும்ப பாரத்தை எல்லாத்தையுமே அவன் சுமப்பான். அத்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் குடும்பத்தை நான் பாத்துப்பேன், அவரை உங்களை பாத்துக்க சொல்லுங்க போதும். ஆனந்தி வாங்க நிமிமா. வாங்கம்மா வாங்க நிமிமா. கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, இந்தங்க பிரசாதம். உட்காருங்க. எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தா தன்னோட வீட்டுக்கு தான் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க நேரா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நிமிமா எப்பவுமே அப்படிதான் செய்வாங்க. நிமிமானா நம்ம வீட்டு மேல ரொம்ப பிரியம். நம்ம வீட்டு மேலன்னு சொல்றதை விட ஓ மேலன்னு சொல்லு. ஆனந்தி, ஒரு ஹாப்பியான நியூஸ் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன நிமிமா? இல்ல, சித்தர் இருந்தாரு, அவர் எது சொன்னாலும் அப்படியே பழிச்சிருமா. அதான் அவரு பூஜாக்கு சீக்கிரமா ஒரு நல்ல அம்மா கிடைப்பாருன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் நிமிமா. பூஜாவுக்கு நல்ல அம்மாவா மட்டும் இல்ல, சாருக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் உங்களுக்கு நல்ல மருமகளாவும் கிடைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆனந்தி. ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும். நாயினா
அவ்வளவு நல்ல பொண்ணா. ஆ சொல்லு சின்னத்த, ஒரு குட் நியூஸ். ஆல்ரெடி நான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல நியூஸோட தான் வந்திருக்கேன். நீ என்ன சொல்ல போற? நீங்க தரேன்னு சொன்ன 10 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ வாங்கி வைங்க. நான் சொன்ன மாதிரி நடக்கட்டும், கண்டிப்பா வாங்கி தரேன். குட் நியூஸ் என்னன்னு தான் சொல்ல. வருணுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு சொன்ன லத்த, இப்போ பொண்ணையும் பார்த்து ஓகே பண்ணியாச்சு. சரி சரி, நீங்க ஓகே பண்ணிட்டீங்க. ஆனா வருண் என்ன சொன்னா? அவனும் சம்மதிச்சிட்டான். நிஜமா அவன் சொல்ற? ஆமா. சரி, பொண்ணு யாரு? அத சொன்ன லத்த, அத்தையோட ஃப்ரெண்டோட மகன். ரொம்ப நல்ல வசதியான குடும்பம், நல்லா படிச்சிருக்கா வேற. அதான் வருண் ஓகே சொல்லிருக்கா. சரி அத்த, பொண்ணோட போட்டோவை நான் இப்ப உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்களும் பாருங்க. சரி ஓகே, அடிச்சோடு பாக்குறேன். சரி. என்ன நம்மா? ஒண்ணும் இல்ல, நமக்கு தான் இந்த குட் நியூஸ். வருண் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொன்னேன்ல, இப்போ பொண்ணே ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். நிஜமாவா சொல்றீங்க? நானும் அத நம்பாம தான் கேட்டேன். எங்க பாரு, தாட்சாயினி போட்டோ அனுப்பிருக்க பாரு. பொண்ணு நல்லாதான் இருக்கா, இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். ஏதோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. உன்னோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் இருக்கும். என்ன நிமிமா இப்படி சொல்றீங்க? வருண் அவ்வளவு சீக்கிரம் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க மாட்டாரே. ஏன் அப்படி சொல்ற? அவன் இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணணும்னு உனக்கு ஆசையா? அப்படி இல்லம்மா, அவர் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு. அது மட்டும் தானா? இல்ல, உங்களுக்கு அந்த தம்பிய தான் மருமகனா ஆக்கிக்கணும்னு ஆசை இருக்கா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே மறந்துருங்க. அப்படி இல்லம்மா, அவர் உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. அதான் அவருக்கே அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் எதுக்குன்னு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணணும்னு கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. அவர் ரெடி ஆகட்டும், ரெடி ஆகாம போகட்டும், நீ இப்படியே இருக்க கூடாதுமா. உனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும். ஏன்? கல்யாணம் நின்னு போன மாப்பிளைக்கே கல்யாணம் நடந்துருச்சு, பொண்ணுக்கு இன்னும் நடக்கலன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம். ஆனந்தி எனக்கு மருமகளை வரத்துக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அந்த சித்தர் சொன்னது சீக்கிரமே நடக்க போகுது. என்ன அகலியா, திடீர்னு ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும்னு சொன்னேன். போங்க சார், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. உங்க மேல நானும் எங்க அம்மாவும் எவ்வளோ பாசம் வச்சிருந்தோம், மரியாதை வச்சிருந்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே. ஹே, நான் என்ன பண்ண? எங்க அக்காவை விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க, இதை விட வேற என்ன சார் பண்ணணும்? நீங்க தான் மருமகனா வரணும்னு நானும் எங்க அம்மாவும் நினைச்சிருக்கோம். எங்க அக்கா கூட சண்டை போட்டிருக்கோம், அதுக்கு கிடைக்கிற பரிசா இது. இல்ல அகலியா, அது வந்து நீங்க ஒண்ணும் மறக்க வேணாம் சார். உங்க வீட்டுல உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணதும் நீங்க அதுக்கு சம்மதிச்சதும் நிஜம்தானே? நிஜம்தானே? எங்க அம்மா எப்படி கண்ணீர் விட்டாங்கன்னு தெரியுமா? உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் வேஸ்டா போயிடுச்சே சார். நல்ல வர்ணம் நாங்க சொன்னதெல்லாம் போய் கெட்ட வர்ணம் ஆனந்தி சொன்னதெல்லாம் இப்ப சரின்னு ஆயிடுச்சுல்ல அகலியா. ஆல்ரெடி நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்கேன், நீ வேற உன் பங்குக்கு என்ன டார்ச்சர் பண்ணாத. நீங்க நல்லவர்னு நம்பி தானே எங்க அக்காவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம். நீங்க அன்னைக்கு பூஜை படுத்துட்டு வந்தப்ப கூட உங்களை திட்டிட வேணாம், சண்டை போட்டுற வேணான்னு நான் பர்சனலா எங்க அக்கா கிட்ட எவ்வளவு பேசின தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி எங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு? இல்ல கல்யா, போங்க சார்.
உங்களை மலை மாதிரி நம்பியிருந்தோம். இந்த கல்யாண ஏற்பாடு மூலமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? எங்க அக்கா கிட்ட சொன்னது இல்லைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல இந்த கல்யாணம் மூலமா எங்க அக்காவை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன என்ன வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் திட்டலாம், அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு. ஏன்னா என்னையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு சார் அந்த பொண்ணு வீட்டுல அதுக்கு டவுரி தரேன்னு சொன்னாங்களா? இந்த உலகத்துல எனக்கு எது கொடுத்தாலும் நான் ஆனந்தி தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் சார் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அப்படி, எங்க அம்மாவோட உயிர் என்னோட பிரச்சனையா வந்து நிற்கும் போது என்னால என்ன செய்ய முடியாதுலையா? ஆனா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் ஒத்துக்கிட்டேனே தவிர இப்பவும் ஆனந்தியை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால என்ன சார் பிரயோஜனம்? மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்றது ரெண்டு பொண்ணுங்களுக்குமே செய்யற துரோகம். அப்படிதான் நான் நினைக்கிறேன் அகல்யா. எப்படியும் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஆனந்தி மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே இருந்தாலும் அது அந்த பொண்ணையும் பாதிக்கும் இல்லையா? இன்னைக்கு நாங்க வருத்தப்படுற மாதிரி அந்த பொண்ணு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வருத்தப்படுவாங்கல்ல? ஆமா, அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இந்த பிரச்சனை சால்வ் பண்ணனும்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது பண்ணுங்க சார், உங்களை தவிர நாங்க வேற ஒரு மாப்பிள்ளையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான், உங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறதும் நான் தான். இதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். இதை போய் நீ ஆன்டி கிட்ட சொல்லு. அந்த போட்டோவை ஃபோன்ல இருந்து நிமிமா காமிச்ச உடனே அந்த டென்ஷன்ல வந்ததுனால கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், சாரி சார். ஹே சாச்சா, எனக்கு உன் மேல எந்த கோபமுமே இல்லை. எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், நடக்கும். சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஆ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னோட காதலை சொல்ல போறேன், அவ எப்படியாவது சம்மதிக்கணும். என்ன சார், ஏதோ மனசு விட்டு பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க, அமைதியா இருக்கீங்க? கோயிலுக்கு வந்தாலே ஒரு அமைதி வந்துடும் இல்லைங்க. இந்த கோயிலை நம்ம கால் பதிகிற மாதிரி நம்ம பேசுறதும் மனசுல பதியணும். என்ன சார் ஒரு மாதிரி பேசுறீங்க, காஸ்டியூம் சென்ஸ் மாறி போச்சு, எக்ஸசைஸ் பண்ண சொன்னது தப்பா போச்சு, ரொம்ப எங்க ஆயிட்டீங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் என்ன சார் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க. சார் உங்க ஆக்டிவிட்டிஸ பார்த்து நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன், எந்த ஃபீலிங்ஸ வேணாலும் மறைக்கலாம், ஆனா லவ் ஃபீலிங்ஸ மட்டும் மறைக்கவே முடியாது. இதை நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போ வந்து சொல்ல மனசு வந்துச்சே, சொல்லுங்க சார். என்ன சார் ரொம்ப வெக்கப்படுறீங்க? என் முகத்தை பார்த்து சொல்ல வெக்கமா இருந்துச்சுன்னா என் முகத்தை பார்க்காம சொல்லுங்க. நான் எத்தனை தடவை மனசுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உன் முகத்தை பார்க்கும்போது சொல்ல தயக்கமாகவே இருக்கு. நீங்க அகல்யாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது எனக்கு எதுவும் தோணலை. பூஜாவை நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்தப்போ உங்க மேல பெரிய மரியாதையா வந்துச்சு. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் தங்க ஆரம்பிச்சிங்க, இப்போ என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
பூஜா அம்மா இல்லாம ஃபீல் பண்ணப்போ அம்மாவா இருந்த அவள நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அதுதாங்க அதுதாங்க உங்க மேல இம்ப்ரெஸ் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் உங்க மேல இருக்கிற மரியாதையை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுங்க. அதுக்கப்புறம் வினோதினியோட சாரி ஜுவல்ஸ்லாம் நீங்க போட்டுட்டு வந்தப்போ வினோதினி வேற நீங்க வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியல. உங்களை பிரிஞ்சிருந்தா ஒரு செகண்ட் போறது கூட கஷ்டமா இருக்கு. நீங்க கூட இருந்தா ஒரு நாளா இருந்தா கூட ஒரு செகண்ட் மாதிரி ஓடி போயிடுது. அன்னைக்கு கூட கோயில்ல பூஜாக்கு ஒரு நல்ல அம்மா கிடைப்பாங்கன்னு யாரோ ஒரு சித்தர் சொன்னாராம். அந்த அம்மா நீங்க தானே நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்க மேல இருக்கிற பாசத்தையும் பிரியத்தையும் என்னால மறைச்சு வைக்க முடியல. அதனாலதாங்க நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் பேச தயங்குறத பார்த்துட்டு என் முகத்தை பார்த்து பேச வேணாம்னு சொன்னீங்களே. இதை விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்ணு நான் வேற எங்கெங்க போய் தேட முடியும்? ஐ லவ் யூ ஆனந்தி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்க. என்னதா இருந்தாலும் எனக்கு ரெண்டாவது மேரேஜ். மணமேடை வரைக்கும் போய் நின்று இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். அதனால உங்க விருப்பம்தான் இதில் ரொம்ப முக்கியம். என்னங்க நீங்க அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல உங்க மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறதா? உங்க விருப்பம் எதா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஓப்பனா சொல்லலாம். உங்க முடிவு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். என்னோட ஹார்ட் பீட் அதிகமாகிட்டே போகுது. சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு தெரியலீங்களே. மனோஜ் என்னாச்சு தெரியலையே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னங்க எந்திரிங்க? நல்லா தாங்க வந்துட்டு இருந்தாரு. என்னன்னு தெரியலங்க. வரும்போது நல்லா தாங்க வந்தாரு. என்னங்க பல்ஸ் டிராப் ஆகிட்டே இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அடோ அடோ இங்க வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஆ போலாம் சார். என்ன பார்த்து என்னங்க? என்னைக்கும் நீங்க மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? அத கேட்க முடியாம இப்படி ஆயி போச்சு. சொல்லுங்க சார். பரவாயில்லங்க, இன்னொரு நாள் சொல்றேன். வாங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமாமே, அதுக்குதான் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஓ, உங்க எல்லாருக்கும் ஆனந்தி தான் இதை சொன்னாங்களா? ஆமா சார், அவங்க தான் சொன்னாங்க. சார், அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். சார், என்ன சார் திடீர்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க? வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் இப்படி திடீர் திடீர்னு தான் நடக்கும். எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே ஆனந்தி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார்.
ஆனந்தியோட சந்தோஷத்துக்காக ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சார், மேரேஜ் எங்க சார்? அது சிம்பிளா கோயில்ல தான் வச்சு பண்றோம். அப்புறம் நீங்க யாருமே என் மேரேஜுக்கு வர வேண்டாம். என்ன சொல்றீங்க சார்? ரிசப்ஷன் கொஞ்சம் கிராண்டா அரேஞ்ச் பண்றேன். அதுல உங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வரணும். ஓகே சார். சரி, உட்கார் உட்கார். தேங்க்யூ சார். ஆனந்தி, கொஞ்சம் கேபினுக்கு வாங்களேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இது எல்லாமே உன்னோட வேலை தானா? ஆமா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஆமா. நீ என்ன லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ண டார்ச்சர் எனக்கு தானே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மனிதாபிமானம் இல்லாத மனுஷன். அட்லீஸ்ட் உங்களை கல்யாணம் பண்ற பொண்ணுக்காவது உண்மையா நடந்துக்க பாருங்க. நான் எல்லார்கிட்டயும் உண்மையா தான் இருக்கேன், இருப்பேன். ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணும்போது அவனால யார்கிட்டயும் பொய்யா இருக்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அத உடனே கெடுத்துற வேண்டாம். நான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்றேன்னு நினைச்சுதானே நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஐ எம் வெரி சாரி டு சே. உன் சந்தோஷம் எல்லாம் நீடிக்காது.